சர்வவிக்னஹரம் தேவம் சர்வவிக்னவிவர்ஜிதம் சர்வசித்தி பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். இறைவன் கருணை இருந்தது அப்படின்னு சொன்னால் எல்லா நாட்களும் நம்ம விசேஷமான நாட்கள் தான். நமக்கு இறைவன் கருணை இருக்குது, இன்றைய நாளும் நமக்கு சிறப்பான நாளாக அமைய பிரார்த்தனை செய்து இப்போது பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அற்புதமான விஷயங்கள். நம்மளுடைய அஸ்ட்ராலஜி டீம் வந்து ஒரு நபருக்கு வந்து திருமண பொருத்தம் பார்த்துருக்காங்க. அப்படி திருமண பொருத்தம் பார்த்து நிறைய இடங்களில் வந்து தட்டி போயிட்டே இருந்திருக்கு, நிறைய பேர்த்த பார்த்துட்டே இருந்திருக்காங்க. அப்போது இவங்க திருமண பொருத்தம் பார்த்து ரெண்டு ஜாதகத்தில் இப்படி இருக்குது, இதை இந்த பாவங்கள் இந்த காலகட்டங்களில் சரியில்லை அப்படின்னு சொன்னோடனே இந்த காலகட்டத்துக்கு மட்டும் பிராயஸ்தம் பண்ணிவிட்டு நம்ம வந்து வாழ்க்கையை சிறப்பாக இருந்துக்கலாமா, இந்த புரிதலோடு சொல்லியிருக்காங்க. அவர்களுக்கு பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். ரெண்டு பேர் திருமணம் பண்ணிண்டா, இந்த திருமண பத்திரிகையோடு வந்தால் ரொம்ப ஆனந்தமாக எந்த காலகட்டத்தில் நமக்கு சரியில்லை அப்படிங்கிற ஒரு புரிதல் அவங்களுக்குள்ளே வந்துடுது. ஸோ இந்த மாதிரி மன பொருத்தம் அவங்களுக்குள்ளே இருக்குது. திருமண பொருத்தம் நம்ம பார்த்து சொல்கிறோம், இதை நம்ம டீம் வந்து ரொம்ப அழகாக எடுத்து பண்ணுறாங்க. வைதிக வாஸ்து, நியூமராலஜி போன்ற பல்வேறு விஷயங்கள் ரொம்ப அழகாக உங்களுக்கு உண்டான கைடன்ஸ் பண்ணுறாங்க. சாது யாத்திரை சார், நான் உண்மையாகவே மிகப்பெரிய வரவேற்பு கடவுள் அனுகிரகத்தில் பிப்ரவரி 15-16 நிறைய பேர் ஜாயின் பண்ணுறாங்க. திருவண்ணாமலையில் சாதுக்கள் பக்தராய் பணிவார்கள் அடியார்க்கும் அடியே. எத்தனையோ விதமான பிழைகள் நம்மக்கிட்டே இருக்கும். கல்லா பிழையும் கருதா பிழையும் கசுந்துருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நின் ஐந்தெழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கச்சி ஏகம்மணி. நம்ம கோயிலுக்கு போயிருப்போம், உண்மையான சாது இப்படி உட்காந்துட்டுருப்பார். இதை இப்போ படத்தா இப்படி தான் உட்காந்துருக்கா, அப்படி போய் நம்ம சாமி கும்பிட்டுருப்போம். நீங்கள் பண்ணியிருப்பேன், நான் பண்ணியிருப்போம். இதுக்குண்டான பிராயஷ்டித்தம் இருக்கா? இதோ இந்த சாது யாத்திரை மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்துருக்கு பகவானுடைய கருணையில். சரி, இன்றைய தினத்தில் நாள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஒரு முக்கியமான ஆன்மீக டிப்ஸ் பார்க்க போகிறோம். ருத்ராட்சம் நிறைய பேருக்கு நட்சத்திர ரீதியாக நம்ம நிகழ்ச்சியில் நிறையா சொல்லியிருக்கோம். ஒருவேளை நட்சத்திரம் இல்லை சார், நான் வந்து அஞ்சு முகம் ஆறு முகம் போட்டுக்கலாமா சார்? தாராளமாக போட்டுக்கலாம். அப்படி போட்டுண்டு கார்த்தால் போட்டுண்டு, என்ன கயிறு சகப்பு கயிறில் போட்டுக்கலாம், வெள்ளியில் தாராளமாக கட்டிக்கலாம், தங்கத்தில் கட்டி போட்டுக்கலாம். என்னென்னா சிவ தீட்சை எடுக்கணும், அதே சமயத்தில் பெரியவங்ககிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி அதை வாங்கி கழுத்தில் போட்டுக்கணும். அப்படி போன்றுன்றது ரொம்ப விசேஷத்தை கொடுக்கும். காலையிலேருந்து இரவு வரைக்கும் போட்டு இரவு கழட்டி வச்சுடலாம், காத்தால் திருப்பி பூஜை பண்ணிட்டு போட்டுக்கலாம். இப்படி ருத்ராட்ச போட்டுக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸில் நம்ம ருத்ராட்சத்தை பற்றி பார்த்துருக்கோம். நான் நிறைய பேருக்கு ருத்ராட்சம் கொடுத்துருக்கேன். இந்த ருத்ராட்சத்தை அவர்கள் வந்து சிவ பொக்கிஷமாக வைத்து பேணி காக்கிறவங்க நிறைய பேர் இருக்கா. சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போமே. 19/1/2022 ஸ்ரீபிலவ வருஷம் தை மாதம் ஆறாம் திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூசம் காலை 7:13 வரை, பின்பு ஆயில்யம். இன்றைய திதி பிரதமை காலை 7:17 வரை, பின்பு திவிதியை. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூராடம் தனுசு ராசி. நல்ல நேரம் காலை 9:30-10:30 வரை ராகுகாலம், மதியம் 12:30-1:30 வரை யமகண்டம், காலை 7:30-9:00 வரை. இன்றைக்கி வந்து பார்த்துட்டேன்னா ஆயில்ய நட்சத்திரம். நிறைய ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, கம்யூனிகேஷன் டெலிகாம் சம்மந்தமான துறைகளில் இருந்துட்டு இருக்கிறவங்க, கொரியர் சம்மந்தமான சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த நட்சத்திரம் ரொம்ப உகந்த நட்சத்திரம். நீங்கள் சொன்ன மாதிரி இது தான் சார் நான் இருக்கேன், ஆனால் எனக்கு அவ்வளோ சரியில்லை, நான் என்ன பண்ணுறது? இன்றைக்கி பெருமாளுக்கு இல்லை நவகிரகத்தில் இருக்க புதனுக்கு போய் ரெண்டு தீபம் ஏற்றி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகும். சரி, இன்றைய தேதியில் நட்சத்திரத்துக்குண்டான சிறப்புகள் பார்த்தோம் இல்லையா. இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லபடியாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். பாசிட்டிவான காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான சூழ்நிலை இருக்கும். காலையில் 7 வரைக்கும் தெரியாது, அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும். ரொம்ப நாளாக பேசாதவாள்லாம் இன்றைக்கி பேசுறதுக்குண்டான சூழ்நிலைகள் வரும். சில ஐடியாஸ்லாம் உங்களுக்கு க்ரியேட்டிவாக கிடைக்கும், அதன் வைத்து எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. நிச்சயம் வெற்றி ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய, சத்தான உணவுகள் கொடுக்கணும், சத்தான உணவு சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள், கை கொடுக்கக்கூடிய பிரயாணங்களாக இருந்துகிட்ருக்கும். எண்ணிய காரியங்கள் நிம்மதியாகவும் சக்ஸஸாகவும் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிற பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, நல்ல காரியங்கள் நடந்ததுன்னா அது இறைவனுக்கு தான்.
ஏன்னா இத்தனை வேண்டுதல்லாம் எனக்கு இந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆயிருக்குங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள், வயசானவளை கூடமாட இருந்து கவனிச்சுக்கணும். திடீர்னு ஒரு விஷயங்கள் நீங்கள் பிளான் பண்ணி வச்சிருப்பேன், வீட்டில் இருக்கிற வேறு பிளானிங் இருப்பா, கொஞ்சம் டென்ஷன் ஆகல், அதுக்கப்புறம் அவளுடைய பிளான்லேயே நீங்கள் செயல்படக்கூடிய நாளாக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அட்டைப்பட்டி சம்மந்தமாக, கார்பன் சம்மந்தமாக, பேப்பர் சம்மந்தமான ஒர்க் எடுத்து பார்த்துட்டு இருக்கிறவங்க, அதுமாதிரி மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருந்துருக்கோம், சேல்ஸில் இருந்துருக்கோம், உங்கள் டார்கெட் என்னவோ அதெல்லாம் சக்ஸஸ் பண்ணுறதுக்குள்ள நாளாக இன்றைய தினம் உண்டு. அதே சமயத்தில் ஓடி ஆடி சம்பாதிச்சு எதுக்காக, மன நிம்மதியாக இருக்கணும், அதை ஃபேமிலிக்காக ஸ்பெண்ட் பண்ணோம், சரி இன்றைக்கி கொஞ்சம் நேரம் ஃபேமிலிக்காக ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற எண்ணமும் மனசில் வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் ஒன்று நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, குபேரர் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. மிதுன ராசி அன்பர்களே, நன்மை நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நல்லதே நினைக்கிறோம், நல்லதே நடக்கும், நல்லதே செய்கிறோம், அதுக்கப்புறம் ஏன் கவலைப்படணும், நம்ம தொழில் மேலே ரொம்ப கவனம் செலுத்துகிறோம், இறைவன் பார்த்துப்பார் மீது எல்லாம், இந்த மாதிரி ஒரு அற்புதமான நம்பிக்கை நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள். இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்குறதுக்குனா யோகம். இந்த இடமெல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தது, இப்போ பாருங்கள் நிறைய செலவாயிட்டு, நிறைய வந்து இந்த இடம்லாம் காஸ்ட்லி ஆகிடுது, எப்படி வாங்க முடியும் இப்படியே சொல்லிட்டு இருந்தால் இன்னொரு 10 வருஷத்தில் இப்போவும் அதே மாதிரி வார்த்தைகளை சொல்லுவீங்க. ஆக முடிஞ்ச வரைக்கும் இடம் அல்லது ஏதேனும் சேமிப்புகளில் பணத்தை செலுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தும் பொழுது ஆகா நம்ம விட்டுட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துடைய பிரதிபலிப்பு தான் அங்கே இருக்குமே தவிர வாங்கணுங்கிற பிரதிபலிப்பு இருக்காது. ஆக முடிஞ்ச வரைக்கும் வாங்கணுங்கிற எண்ணத்தோடு செயல்படுங்க, சக்ஸஸ் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பிறருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய நாம சில நேரம் நம்மளுக்கு ஏதாவது உபாதைகள் வந்துச்சுன்னா அதை பற்றியே சிந்தனை பண்ணிட்டு இருப்போம். ஆக நம்ம என்ன ப்ரீச் பண்ணுறோங்கிறத ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தா போதும், நம்மளும் நிச்சயம் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. டென்னிஸ் பிளேயராக இருந்துருக்குவா, அதே மாதிரி ஆன்லைன் சம்மந்தமான அகாடமி எடுத்து நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு, ஆன்லைன் சம்மந்தமான கிளாஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, டான்ஸ் டீச்சராக இருக்கும் அனுகூல்யம் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 2 வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சியம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி அன்பர்களே, லாபங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். என்ன எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க, உண்மைதாங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே பிரதிபலிக்கும்னு சொல்லுவாங்க. சில விரயங்கள் இருக்கும், பார்ப்போம் இறைவன் இருக்கார், அடுத்தது என்னங்கிறத எண்ணத்தை நோக்கி செயல்படுத்தக்கூடியதாக இருக்கும். சினிமா சம்மந்தமான துறைகள் இருக்கோ, இசைக்கலைஞராக இருந்துட்டு இருக்கிறவங்க, நாடக கலைஞராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஹாஸ்பிட்டல் வச்சுட்டு இருக்கிறவங்க, கிளினிக் வச்சுட்டு ஹாஸ்பிட்டல் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக அதற்குண்டான முன்னேற்றங்கள் கிடைக்கும், அதற்குண்டான வேக வேகமாக சில காரியங்கள் எடுத்து பண்ணுவேன். சில நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள், அவங்க பேசுகிறத வச்சு ஒரு ஐடியா கிரியேட் ஆகும், அதன் மூலமாக சில விஷயங்கள் எடுத்து பண்ணுவேன். பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு, அதே சமயத்தில் மேலும் ஆராய்ச்சி சயின்டிஸ்டாக இருந்துருக்கவங்களுக்கு நிச்சயமான ரெகக்னேஷன் கிடைக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, வரவுகள் ஒரு பக்கம் இருக்கும், செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும். மருத்துவ சில விஷயங்கள்லாம் நாட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். கொஞ்சம் இந்த டாக்டர் கொடுத்தக்கூடிய சில நாட்களை கடைபிடிக்கிறது, சில நேரத்தை கடைபிடிக்கிறது, இந்த மருத்துவ இந்த மருந்தை இந்த நேரத்தை சாப்பிட்ணோம்னா அது சரியாக கடைபிடிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் ஒன்று சொல்லும்பொழுது அதை எடுத்துக்கணும், அதை பூர்ணமாக நம்பணும். இது இங்கேயும் வாங்கி அங்கேயும் வாங்கி ஒரு 10 இடத்துல இதை கருத்தை கேட்கறது அப்படிங்கிறது அது அவ்வளோ சிறப்பாக இருக்காது, குறிப்பாக மருத்துவ விஷயங்களில். ஒன்றுக்கு 2 இடங்களை கேளுங்க, 2 பேரும் ஒரே விஷயத்தை சொல்கிறாங்களா ரொம்ப சந்தோஷம்னு எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நிறைய விஷயங்களில் முந்தைய விட இப்போ 10 மடங்கு இல்லை, 100 மடங்கு உங்களுக்குள்ள மாற்றங்கள் இருக்குது. இன்னும் சில மாற்றங்களை நீங்களே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய வெற்றியாகும். நகைச்சுவையாக பேசுவீங்க, பிறருடைய மன ஆறுதலுக்காக சில விஷயத்தை எடுத்து சொல்லுவீங்க, அவங்களுக்கும் சந்தோஷங்கள் கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பாள் வழிபாடு, விசேஷ வழிபாடுங்க. கன்னி ராசி அன்பர்களே, யதார்த்தமாக பேசுவேன், ஒரு சின்ன பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே எப்படி சந்தோஷமாக இருக்கோ அப்படியே கோபமாக இருப்பேன், அதே சமயத்தில் சந்தோஷமாக இருந்தால் அப்படியே மாறிடுவேன். மற்றவர்களுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கும், என்னப்பா அது இவ்வளோ கோபப்படுது, திடீர்னு இப்படி ஆகிட்ட, திடீர்னு இப்படி இருந்தால் இப்படி ஆகிட்டேன், இப்படி உங்களுடைய மூடு ஸ்விங்குன்னு சொல்லுவாங்க, இதை மாதிரி அது மாதிரி அது மாதிரி இப்படி மாறி மாறி இருக்கக்கூடிய தன்மைகளே ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தையில பார்த்தா அப்படியே குழந்தை மாதிரி மாறிடுது, அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸ்ட்ரெஸ்ஸு, மனசில் இருக்கக்கூடிய கவலை, மற்ற கவலைகள் வேறு எப்படியோ ஒரு இடத்துல பஸ்ட் ஆகிறது, வேறு ஒன்றும் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் எதிர்ந்த விளையாட்டுகள், யோகா பண்ணுறது, ஜிம்முக்கு போகிறது, இந்த மாதிரி எதனோ டைம் ஒதுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், மற்ற விஷயங்களில் மற்றவங்ககிட்ட பேசும்போது இயல்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் ரீதியாக நிறைய விஷயங்கள் பேசுவேன், உங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீமன்னாராயண வழிபாடு, விசேஷ வழிபாடு. துளாராசி அன்பர்களே, நல்ல விஷயத்தை பேசணும்ப்பா, நல்லதே நடக்கணும், இறைவனுடைய கருணை இருந்ததுன்னு எல்லாத்தையும் ஜெயிக்கலாம்.
அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அது மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன், மிகப்பெரிய ஒரு சக்ஸஸை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எடுத்த காரியத்தை வெற்றி கொள்ளக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போயிட்டு வரீங்க, ரொம்ப நாள் நடக்காத காரியங்கள் நீங்கள் போய் அந்த காரியத்தை நடத்தி நிகழ்த்தக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு. பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கும். சில நேரங்கள் நம்ம வந்து இந்த சோஷியல் மீடியாவில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், இன்னும் நம்ம ஸ்பீடாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் கொண்டு வந்திருப்பீங்க. பொலிட்டிக்கல் இருந்துருக்க வாழ்க்கை இன்னும் அதில் நல்ல நம்ம வந்து முழுமையாக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இறங்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள்லாம் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் சக்ஸஸ் ஆகும். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, சில நேரம் மற்றவாளை குறை சொல்லும்பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும், ஏன்னா நாளைக்கு அதே சுச்சுவேஷன் நமக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களை பற்றி பேசுகிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. பொலிட்டிக்கலில் இருக்கிறவாளுக்கான அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மேலே இன்னொரு பதவிகள் கிடைக்கும், நிறைய வேலை இருக்குது, இதையும் சேர்த்து பார்க்கணும். சரி, இறைவன் கொடுத்த வரம் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களோடு செயல்படுவீங்க. அதே சமயத்தில் நாலு பேருக்கு உதவி செய்யக்கூடிய மனோபக்குவங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சில பல விஷயங்களில் கோபம் வந்தாலும் கொஞ்சம் நேரத்தில் சரி நல்லதுக்கு தான் அப்படிங்கிற யோசனைகள் மனசில் தோணி வரக்கூடியதாக இருக்கும். வியாபாரம் பண்ணிட்டுருக்க வாழ்க்கை லாபம் நஷ்டம் இரண்டுமே சரிசமமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஏழு நிறம் பலவர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. தனுர் ராசி அன்பர்களே, ஒரு பக்கம் ஆதாயம் இல்லாமல் எதுவுமே பண்ணப்படாது, அது நிச்சயமாக நல்லது தான். ஆனால் அது எப்படி இருக்கணும், ஓப்பனாகவே எல்லா விஷயத்தையும் பேசுகிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சில நேரம் அவள் மனசு கஷ்டப்படும் இல்லையா, குறிப்பிட்டு மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரத்தில் யதார்த்தமாக யோசிச்சுக்கணும். திருமண பொருத்தம் அல்லது திருமண விஷயங்கள் பேசுகிற அவளுக்கு பதில் சொல்லும்போது இது வேண்டாம், இந்த திருமணம் வேண்டாம், இவா இந்த ஜாதகம் வேண்டாம் அப்படின்னு வச்சுட்டா அது அழகாக நேஷோக்காக சொல்லும் என்னங்கிறது குறைய சொல்லி இப்படி சொல்கிறத அறவே தவிர்த்துக்கிறது. இன்னொருத்தருடைய மனசை நம்ம கஷ்டப்படுத்துறது தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா யதார்த்தமாக பேசும்போது கவனம் என்பது தேவை. சில முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும், சில முயற்சிகள் யதார்த்தமாக தடங்களாகும், தடங்களாச்சுன்னா நல்லது தான் அப்படிங்கிற யோசனைகள் மனசில் வச்சுக்கலாம். பூராட நட்சத்திரத்திற்காக பிரயாண தரவே தவிர்த்துக்கிறது நல்லது. யாராவது யாரை பற்றி பேசும்போது அதை பெருசாக சட்டை பண்ணவே வேண்டாம். நம்மளுடைய சப்ஜெக்ட் அங்கே இல்லாத போது அதை பெருசாக கேர் பண்ண வேண்டாம். இல்லை உங்களை தான் குறை சொல்கிறா சொல்லிட்டு போட்டோம், ஒரு நாள் கழித்து அதுக்கப்புறம் இல்லைங்க அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் எட்டு நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டானது, இவன் குலதெய்வ வழிபாடு, இன்றைய நாளை வெற்றிகரமான நாளாக மாற்றக்கூடிய அற்புதமான வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, ஒரு பக்கம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப பர்ஃபெக்ஷனாக இருப்பேன், ஒரு சமயம் பார்த்துட்டேன் அப்படின்னா ரொம்ப தாமதமாக, ரெண்டுமே நம்மக்கிட்டே இருக்குது, இப்போ இந்த காலமாற்றுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். கவலைப்படாதீங்க, எல்லா காரியத்தையும் நீங்கள் அனுகூல்யமாக லேட்டாக இருந்திருக்கிறது, லேட்டாக சில காரியம் பண்ணால் அன்றைக்கி சாயந்தரம் டபுள் டைம் ஒர்க் பண்ணி அந்த காரியத்தை சாதிச்சிருவேன். அந்த மாதிரி உங்கள்கிட்ட ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி இருக்குது, எல்லா விஷயங்களும் இறைவன் கொடுத்த ஒரு பெரிய இன்ட்யூஷன் மூலமாக அந்த காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். சித்தர்கள் வழிபாடு, ஞானிகள் வழிபாடு, அதே மாதிரி இஷ்டதெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு முக்கியமான நபர்கள்ட்ட பேசும்பொழுது ஃபோனில் பேசும்போது கவனம் என்பது தேவை. யதார்த்தமாக பேசிடுவோம், அதுக்கப்புறம் ஆஹா பேசிவிட்டோமே அப்படிங்கிற யோசிப்பு. தயவுசெய்து மற்றவங்களை பற்றி இன்னொருத்தங்கள்கிட்ட சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. பண விஷயத்தில் கவனம் தேவை. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது தினம் கருணீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேர வழிபாடு, மகரராசி அன்பர்களுக்குண்டான இன்றைய தினம் வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, நல்ல நாள் பிறக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள், சில விஷயங்கள்லாம் அனுகூல்யமாக இருக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். வேலைவாய்ப்பு தேடுறவாளுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். வேலையினால் இருந்த பிரச்சனைகள் மாதிரி வேறு இடத்துக்கு வேலை சேரணும்னு வச்சுருக்கிறவாளுக்கு காரிய அனுகூல்யமாகும். ரொம்ப நாள் சம்பள பாக்கி திருப்பி கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் வண்டி வாகனம் ஏதாவது விபத்துக்குள்ளானா அது திருப்பி அதுக்குண்டான பண செலவு பண்ணாமல் இன்சூரன்ஸ் மூலமாக அந்த காரியத்தை வந்து நமக்கு அனுகூல்யமாக நடக்கும். ஸோ எல்லாமே இயல்பாக உங்களுக்கு நினைக்கிறத விட நல்லதாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். திருமண காரியங்கள் கைகூடும். ரொம்ப நாள் மனசில் இருந்த சங்கடங்கள் போகும். சில நேரம் கருத்து வேறுபாடு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கும், அது பெருசாக எடுத்துக்காதீங்க, கொஞ்ச நேரத்தில் அது மாறிடும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, மீனராசி நேர்களே, நினச்சி பார்க்க முடியாத சில விஷயம் நடந்ததுன்னா ரொம்ப ஆனந்தப்படுவோம். அந்த மாதிரி இன்றைக்கி நிறைய காரியங்கள் இறைவனுடைய கருணையில் ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக பலப்படக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னும் நம்ம வந்து நம்மளுடைய எண்ணங்களை வந்து ஷார்ப்பாக்கணும், நம்ம சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனசில் கொண்டு வரும். உங்களுடைய பேச்சு செயல் எல்லாத்தையும் மாற்றிப்பீங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தை தேடி உங்களுடைய சிந்தனைகள் மாறக்கூடியதாக இருக்கும். சிறு சிறு விஷயங்களில் கோபித்துக் கொள்வது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சில நேரம்
நம்ம சில காரியத்தை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும். அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அடாப்ட் அட்ஜஸ்ட் அதே சமயத்தில் நம்ம வந்து பெயினை பேர் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை கொண்டு வரும். எப்போவுமே அதை கற்றுக்கிற வரைக்கும் சில விஷயங்கள் சில இடங்களில் நம்ம அவமானமும் சரி சில நேரம் மற்றவா நம்மளை பேசுகிறதும் சரி இதெல்லாம் இருக்க தான் செய்யும். இதை தாண்டி வந்து பாருங்கள் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கூடி வரக்கூடியதாக இருக்கும். மீனராசி அன்பர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு, வெற்றியும் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7, நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்கள் பார்த்துட்டு அடுத்து ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயத்தில் நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயத்தை, காலத்தை வெல்ல நேரத்தை பயன்படுத்துங்கள். இன்றைக்கி அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். காலத்தை வெல்ல எப்படி சார் நேரத்தை பயன்படுத்துறது? உங்களுக்கு நீங்கள் பிறந்த எண்ணுக்கு உகந்த எண் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நீங்கள் பிறந்த எண்ணுக்கு உகந்த எண் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த பிறந்த எண்ணுக்கு உகந்த எண் இன்றைக்கி காலையிலேருந்து இருக்கேன் வச்சுக்கோங்க. நீங்கள் பிறந்த எண் 6, ஸோ இன்றைக்கி காத்தால 6 மணி, அதே சமயத்தில் மாலை 6 மணி உங்களுக்கு ரொம்ப விசேஷகரமாக இருக்கும். 6க்கு உகந்த எண் அப்படின்னு சொல்லுவாங்க, பகை எண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உகந்த நட்புக்குண்டான எண்களை நீங்கள் வைத்துக்கொண்டு அந்த நட்புக்குண்டான எண்கள் மூலமாக ப்ரொசீட் பண்ணுறது. உதாரணத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா நட்பு எண் பகை எண்ணு இருக்குது. எனக்கு வந்து நான் பிறந்தது வந்து 6ஆம் தேதின்னு வச்சுப்போம். அப்போ அந்த 6ஆம் தேதினா எனக்கு 6 மணி, காத்தால 6 மணி, சாயந்தரம் 6 மணி, இந்த ரெண்டு நேரமும் எனக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கும். எனக்கு பகை எண் என்ன அப்படின்னா 6க்கு 3 வந்து பகை. இப்போ 6க்கு 3 வந்து பகையாக இருந்தது அப்படின்னு சொன்னால் 3 மணிக்கு எனக்கு உகந்தது கிடையாது. 3 மணி என்பது எனக்கு உகந்தது கிடையாது. 1 பகை, 6க்கு 1 பகையாக இருந்தால் 1 மணி எனக்கு உகந்தது கிடையாது. 2 பகை, அப்போ 2 மணி எனக்கு உகந்தது கிடையாது. மித்த இந்த வேலைகள் நட்பாக இருக்கிறது. உதாரணத்துக்கு புதன் வந்து நட்பு, 6க்கு வந்து சுக்கிரன், 6க்கு வந்து 5 வந்து நட்பு. அப்போ என்னென்னா 5 மணி எனக்கு சாதகமாக இருக்குது, 8 நட்பு, 8 மணி எனக்கு சாதகமாக இருக்குது. இப்படி காலத்தை வெல்லக்கூடிய நேரத்தை வைத்து உங்கள் காரியத்தை சாதித்து கொள்ளுங்கள். இந்த விஷயம் வந்து அஸ்ட்ராலஜிக்கல் ரீதியாக சில பேர் வந்து ஆமாம் சார் இது கரெக்டு தான் சொல்லுவா, சில பேர் இல்லை இல்லை இது எப்படி இதென்ன இப்படி சொல்கிறார் அப்படின்னு சொல்லுவா. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். ஒவ்வொரு டெக்னிக்கும் லைஃப்பில், இது வந்து நம்பர்ஸுக்கு உண்டான டெக்னிக், இந்த நம்பர்ஸ் ஆஃப் டெக்னிக் வந்து நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும். ஏன்னா அந்த நேரத்தில் அந்த எண்ணுக்குண்டான ஆளுமை கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி பெறும். ஆமாம் சார் நீங்கள் சொல்லிவிட்டாலே நம்பர் 1 to 9 வரைக்கும் நான் வந்து இப்போது 21ஆம் தேதி பிறந்திருக்கேன், எந்த டேட் எடுக்கிறது? 3-2 எடுத்துக்கொள்ளுங்க. இது பேசிக் விஷயங்க. இன்னும் அட்வான்ஸ்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம நியூமராலஜி கிளாஸில் நீங்கள் சேர்ந்து தான் ஆகணும். சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து இந்த சார்ட்டு வேணுமே சார், நான் என்ன பண்ணுறது? உங்களுக்குன்னே ஃப்ரீயாக காலத்தை வெல்லக்கூடிய நேரம் இதற்குண்டான சார்ட்டு, அதாவது அந்த சார்ட்டு வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறோம். இதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணக்கூடிய நம்பர் 7397394829, 7358408425. இந்த எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். காலத்தை வெல்லக்கூடிய நேரம் சார்ட்டு உங்களுக்கு இலவசமாக வாட்ஸ்அப்பில் கொடுக்கப்படும். அதை வைத்துக்கொண்டு உங்களுடைய நாளை நீங்களே டிசைன் பண்ணுங்கள். நம்பர்ஸுக்கு உண்டான பவர், நேரத்துக்கு உண்டான பவரை இந்த விஷயத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஜோதிடத்தில் சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன விஷயத்தின் மூலமாக நம்ம சில டெக்னிக்ஸ் மூலமாக சில விஷயத்தை வெற்றி கொள்ள முடியும். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். 15-16 பிப்ரவரி மாதம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் சாது யாத்திரை, ஜனவரி 25 திருச்செந்தூர் யாத்திரை இருக்குது. அஸ்ட்ராலஜி டீம் உங்களுக்கே தெரியும், ரொம்ப அழகாக அவங்களுடைய விஷயங்கள்லாம் வைதிக வாஸ்து, நியூமராலஜி, அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன் போன்ற பல்வேறு விஷயங்களை பண்ணுறாங்க. இதற்குண்டான கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. மீண்டும் சந்திப்போம். முருகன் துணை. நன்றி, நமஸ்காரங்கள்.